ரிஷி, நோ 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 நோ, சரி நான் என்ன பாத்துறேன். ரிஷி, நீயா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, டிரைவிங் தெரியாதுனா எதுக்காக ஓட்டற? முதல்ல நீ ஒழுங்கா பாத்துனடா, என் ஹோட்டலுக்கு எப்படி வந்த அப்ப கண்ணு தெரியல உனக்கு? நான் வந்து இங்க எனக்காக பேசல, நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு, அவருக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஆ, நானும் அவர்கிட்ட பேச தான் கீழே இறங்கினேன், உன்கிட்ட பேச எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ரிஷி, 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 ஓப்ரே இந்தியா, என் லைஃபே மாறிடா. ரிஷி, அவருக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்கோ அதை விட அதிகமா இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, கொஞ்சம் தானே கீழே வந்து கெட்டு போயிருக்க. அவர் சாரி சொல்லிட்டார்ல, அண்டியோ இவ்வளவு பெரிய மனசுல தேவையில்ல, அதுவும் இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு. இவங்களுக்கு என்ன, இல்லீகலா ரோட்லயே காய்கறி விக்கிறாங்க. பை தி வே, ஐ அம் நேஹா பாஜ்வா. தேங்க்ஸ் நேஹா, இத நீங்க வெச்சுக்கோங்க. ஐ அம் ரியலி சாரி. ஆர் யூ ஷேர்? சாரி, சாரி எவரிபடி, சாரி. எம்பா கேமரா ஆஃப் பண்ணு பா. ஹலோ சார். ஹவ் டேட் யூ பல்விந்தர்? என்கிட்ட நீ என்ன சொன்ன? எஃப்ஐஆர் போட்டாச்சு, அவங்களை அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு. அந்த மூணு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை இப்போ மார்க்கெட்ல பார்த்தேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட போய் சொல்லுவ? சார், எஃப்ஐஆர் போட்டேன், அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னு யாரும் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஷட் அப். அட, எவனடா அது? ஆ, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? போங்க, நான் டென்ஷனா இருக்கேன். பல்விந்தர், உள்ள வரலாமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, சீக்கிரம் சொல்லுங்க. இங்க பாருப்பா, நாங்க கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கோம். எங்க வீட்டு பொண்ணு, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எங்க மருமகனா ஆகலாம். அப்படினா கல்யாணத்துக்கு ஓகேவா? ஆ, நீங்க பாருங்க ஆண்டி, நீங்க ஒண்ணு விளையாடல, அப்புறம் என்ன திட்ட கூடாது. அப்ப கூட நான் பாசமா தான் திட்டினேன். சரி, அதெல்லாம் விடு, கல்யாணத்தை பத்தி பேசலாம். நேஹாக்கு இந்த கல்யாண விஷயம் தெரியுமா? ராங் நம்பர். உன் கல்யாணம் நேஹா கூட இல்ல, லக்ஷ்மி கூட. லக்ஷ்மியா ஆண்டி? எனக்கு நேஹா தான் பிடிச்சிருக்கு. உன்ன பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி அனுப்பி வைக்க போறோம். ஏரியால உனக்கு நிறைய மரியாதை கிடைக்கும். ஆனா எனக்கு நேகாவ தானே. ஐயோ, மறுபடியும் நேகாவா? அவ உனக்கு செட் ஆக மாட்டா. உன் தலைமுடியே கொட்டினாலும் அவ டிமாண்ட உன்னால நிறைவேற்ற முடியாது. உன் ரெண்டாவது பொண்டாட்டி மாதிரி அவளும் ஓடி போயிடுவா. ஆனா லக்ஷ்மி, லக்ஷ்மி கிராமத்து பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, அப்பாவியான பொண்ணு. அவ குடும்பத்தை நல்லா பாத்துப்பா. நீ என்ன சொன்னாலும் அதை அமைதியா பண்ணுவா. அதோட உங்களுக்குள்ள சண்டையே வராது. நீயே யோசிச்சு பாரு, காலனில உனக்கு இன்னும் மதிப்பு அதிகமாகும். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? குடிகாரன், கேவலமானவன். இல்ல, காலனில அப்படி சொல்றாங்கன்னு சொன்ன. ஆனா லக்ஷ்மியை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா, எல்லாரும் தலைகீழா பேசுவாங்க. இப்ப சொல்லு, லக்ஷ்மியை கட்டிக்கிறியா? ஆனா ஒரு கண்டிஷன், ஆண்டி 5 வருஷத்துக்கு டாக்ஸி எடுக்க போனாலும் அங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணுவல்ல. நீ என்ன சொல்ல வர, புரியல? ஏங்க அவன் லக்ஷ்மியை பார்க்கணும்னு சொல்றான்? கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி பழகுவாங்கல்ல. ஆ, அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ எப்ப வர? இன்னைக்கு நைட். ஆ சரி, நீ வீட்டுக்கு வந்துரு, ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து மூன் வாக் போங்க. என்ன மூன் இருக்கும் போது வெளியே நடந்தா அது மூன் வாக் தானே? சரி, அதெல்லாம் விடு, இந்தா உனக்குதான் இது, ஸ்வீட் சாப்பிடு. சரி, சொன்ன மாதிரியே வந்துரு. வாங்க வாங்க, வந்துரு. மாம் வந்துட்டாங்களா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ தெரியுமா? நிஜமா சொல்றேன், யாரோட ஐசோவும் மேல பற்ற கூடாது. ஐசோ, ஐசோ. கண்ணு, சரி வா, வந்து உட்காரு. எனக்கு டீ போட்டு கொடு. வா வா, உட்காரு, உட்காரு. எதுக்காக நாங்க உன கிராமத்துல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தோமோ அது நடந்துருச்சு. லக்ஷ்மி, உனக்கு வரன் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நைட் அதுக்கான கெட் டுகெதர் தான். அதாவது பையன் வீட்டுக்காரங்க வருவாங்களா? நோ நோ, பையன் பொண்ணோட கெட் டுகெதர். பையன் வந்து லக்ஷ்மிய வெளியே கூட்டிட்டு போவான், இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்பெண்ட் டைம் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும்ல, அதுக்குதான். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்னாலாம் போக மாட்டாங்க எங்க இடத்துல. உங்க இடம் இது? அந்த கிராமம் தானே? இது என்ன கிராமமா? இல்லல, நீங்க இப்ப இருக்கிறது சென்னையில. இங்க இதெல்லாம் நடக்காம கல்யாணமே நடக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பழகுறது ரொம்ப முக்கியம். ஆனா அது எப்படி, வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு பையனையே பாத்துட்டீங்க. என்ன பேசுற நீ? இங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இருக்கான்னு நான் சொன்னேன்ல. யாருமா? உங்க எல்லாருக்கும் அவனை தெரியும், நேத்து பார்த்தோமே. ஆனா நேத்து உங்க மூணு பேரையும் ஜெயிலுக்கு போக விடாம காப்பாத்தினால பல்விந்தர். அவனைதான் உனக்கு பாத்திருக்கோம், நல்ல பையன், மரியாதை தெரிஞ்சவன், நல்லா வேலை செய்யறான் வேற. அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட ரெண்டு டாக்ஸி இருக்கு. உங்க அப்பா தான் உன் சித்தப்பா கிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சத்தியம் வாங்கினாரு. அதான்
அந்த சத்தியத்தை தான் நாங்க இப்ப காப்பாத்த போறோம். லக்ஷ்மி, உனக்கே தெரியும்ல, உங்க அப்பாவோட கடைசி ஆசையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான். ஒருவேளை அவரோட கடைசி ஆசை நிறைவேறலனா அவரோட ஆத்மா சாந்தி அடையாதுல்ல? அவரோட தங்கச்சிங்களை பாத்துக்கமா, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லு லக்ஷ்மி, நீ கல்யாணம் பண்ணிப்பல்ல? என் அம்மா அப்பாவோட சந்தோஷத்துக்காகவும் அவங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இவளுக்கு என்ன பாயிட்டியமா, பல்வந்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சூசைட் பண்ணிக்கிறதே பெட்டர். அவன் வந்துட்டான், போமா. எதுக்கு வைக்கப்படுற, போய் கதவை தர போங்கறல்ல. நேஹா, நீங்க என்ன பண்ற? நான் உள்ள போ. ஏன் எல்லாம் சொல்லணுமா? சொல்றல்ல, உள்ள போ. போ. என்னப்பா, வந்ததுல இருந்து அங்கேயே நின்னு பாத்துக்கிட்டே இருக்க? அவளை நீ வெளியே கூட்டிட்டு போலியா? அவர் ரெடி ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்புங்க. போலமா, கிளம்பு. என்னாச்சு, நிம்மதியா உட்காரு. சித்தி சொன்னது சரிதான், எனக்கு பிடிச்சதுதான் பண்ணுவேன்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு, டேட் பண்றோம். என் கைய புடி. வெக்கமா இருக்கா? நமக்கு கல்யாணம் ஆக போகுது, கைய பிடிச்சுக்கலாம்ல? டேட்க்கு வந்திருக்கோம், ஏதாவது சாப்பிடணும்ல? கோல்ட் ட்ரிங்க்ஸ். எந்த கோல்ட் ட்ரிங்க்ஸ் உனக்கு தான் இது? எந்த குடி. இது எனக்கு சரியா? சியர்ஸ். குடி. ஏன் அப்படி பாக்குற? நான் உன்னைய குடிக்க சொல்ற, கம்பெனி குடிக்க தானே? குடி, கொஞ்சமா குடி. நிறுத்தாம குடி, இல்லனா கல்யாணம் நின்றோம். சித்திக்கிட்ட சொல்றேன், குடி குடி. முதல் டேட்டுக்கு வந்தா இப்படிதான் குடிக்கணும். குடி குடி, நல்லா குடி, யோசிக்காத. அடேப்பா, ஒரே கல்ஃபில் அடிச்சுட்ட, வெரி குட். நான் கூட அது பாதிலேயே கீழே வச்சிருவேன்னு நினைச்சேன். உன் சித்தி சொன்னது சரிதான், எனக்கு பிடிச்சதுதான் நீ பண்ணுவ. என் ரெண்டாவது பொண்டாடி மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு சண்டை போட மாட்டேன். உடனே கல்யாணம் பண்ணணும் சித்தி நினைக்கிறாங்க. பண்ணிப்பேன், கண்டிப்பா பண்ணிப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன பண்ற? ஒழுங்கா கிஸ் பண்ணு, இல்லனா உன்ன ஓடுற வண்டியில இருந்து தள்ளி விட்டுருவேன். எனக்கு ஏன் திடீர்னு தலையெல்லாம் சுத்துது? என்ன என்ன முறைக்கிற? நான் உங்ககிட்ட பொறுமையா தானே சொல்றேன், ஒரு கிஸ் தானே கேட்டேன். கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஏன் வைக்கப்படுற?
நமக்கு தான் கல்யாணம் ஆக போதில் ஏன் வைக்கப்படுற? சரி வெளியே வா, வா. வெளியே வா. எங்க போறோம்? பாத்து எங்க போறோம் சொல்லு. ப்ளீஸ் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. ஏன் ஏன் வீடு? நீ இப்ப ரொம்ப போதையில இருக்க. எனக்கும் ஏன்னு தெரியல, தலையெல்லாம் சுத்துது. இதுக்கு தலை சுத்துதா? கொஞ்சோடு தானே கலந்த. என்ன சொல்ற? ரொம்ப வெக்கப்படுற. அதான் குடிச்சா ஃப்ரீ ஆயிடுவேன்னு நினைச்சேன். இங்க பாரு, புரிஞ்சுக்கோ, நீ பாம்பேல இருக்க, இங்கெல்லாம் ஜாலியா இருக்கணும். உள்ளவா. உள்ள யார் இருக்காங்க? உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா? சரி வா, வா பொறுமையா. இங்க யாருமே இல்லையே. யாரும் இல்லதான், இப்போ நீயும் நான் மட்டும்தான் இருக்கோம். குழந்தை இருந்துச்சு, பொண்டாட்டிய லவர் கூட ஓடி போயிட்டா. ஃபேமிலினா நீயும் நானும் தான், தனியா இருக்கோம். சரி வந்து கிஸ் பண்ணு. என்ன பண்ற? என்ன இது? இதெல்லாம் சரியே இல்ல. இது ரொம்ப தப்பு. இது மட்டும் என்ன தெரிஞ்சா? இப்ப வச்சு தீ போன் பண்ற. தோ நீயே கேளு. இவனா? இவனுக்கு என்னாச்சு? சில்லறை கொடுங்க, சாக்லேட் எல்லாம் வேண்டாம். ஆ சொல்லு பல்விந்தர், என்னாச்சு? ஒரு குட் நியூஸ் சொல்லதா கால் பண்ணேன். லட்சுமி எனக்கு பிடிச்சிருச்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல. அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, நான் லட்சுமி என்ன வேணாலும் பண்ணலாம்ல. உங்க பர்மிஷன் இருக்குல்ல? ஃபுல் பர்மிஷன் இருக்கு. கேட்டியா? நான் ஒண்ணு என்ன வேணும்னாலும் பண்ணலாம். கல்யாணம் ஆக போகுதுல, ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பண்றீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு விடு, விடு. என்ன விட்டுரு, என்ன சொல்லுது? நாளைக்கு பண்ணதா போறோம். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு சொந்தமாயிடும்னு சொல்லுவாங்க, ஆனா உனக்கு எப்பவுமே இந்த வீட்டுல உரிமை இருக்குமா? அப்பா எனக்கு இங்க இருக்கவே சுத்தமா வெறுப்பும் இல்லப்பா. இங்க எனக்கு நீ யாருமே இல்ல. நான் வீட்டுக்கு போகணும். ஏய் நீ மறுபடியும் வந்துட்டியா? அம்மா உனக்கு என்னதான் வேணும்? இங்க பாரு, நீ மறுபடியும் உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக நீங்க இப்படி அழறீங்க? யாராவது தப்பா பேசினாங்களா? இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, என்னால முடிஞ்சதை செய்யறேன். ப்ளீஸ் ஒரு முறை கொஞ்சம் பாருங்களேன். நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க. ஐ ப்ராமிஸ் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஐ ரியலி ப்ராமிஸ். ப்ளீஸ் ஒரு முறை சொல்லிதான் பாருங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ. நாங்க வெளியே வந்துட்டோம்னா போலீஸ் எங்களை பிடிக்காதல்ல?
நீங்க எனக்கும் என் தங்கச்சிங்களுக்கும் எதுவும் ஆக விட மாட்டீங்கல்ல? முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். ஆபீஸ்க்குள்ள பொண்ணுங்க ஒளிஞ்சிருக்காங்கல்ல, அவங்கள போலீஸ் வந்ததும் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் சொல்றது கேளுங்க. எங்க ஓடுறீங்க, என்னன்னு சொல்லுங்க. போது பொண்ணு புடிச்சு போச்சுல, நீங்க தான் போன்ல சொன்னீங்களே கல்யாணத்துக்காக எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆ, நான் சொன்னதா? ஆனா இப்ப நீயே கல்யாணம் வேண்டான்னு சொல்ற. ஏன்னா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், சந்தோஷத்துல அவளை கட்டி புடிச்சு தொலைஞ்சிட்டேன். அவளை எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அவ என்ன பண்ண தெரியுமா, என்ன தள்ளி விட்டா, என்ன வேற போட்டு அடிச்சா. இங்க பாருங்க, நகை தடையெல்லாம் தெரியுது பாருங்க. என்ன சொன்னீங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, என்ன நல்லா பாத்துப்பான்னு சொன்னீங்க. அவ இப்படிதான் என்ன சந்தோஷமா பாத்துப்பாளா? லட்சுமி கேன்சர், நேகாவே ஓகே. என்ன சொன்னீங்க? Tommy will be Tommy. இங்க பாருங்க ஆண்டி. என்ன ஆண்டி? லட்சுமி பார்த்ததுக்கு அப்புறம் அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உனக்கு தெரியலையா? அவ ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டவ, கிராமத்துல வளர்ந்தவ, தொடர்ந்து என்ன பக்கத்துல கூட போய் நின்னு இருக்க மாட்டான். அவ என்ன இந்த மாதிரி சிட்டில வளர்ந்த பொண்ணுன்னு நினைச்சியா? அறிவு கட்டவனே, என்ன பண்ணிருக்கான் பாருங்க. நீ எல்லாம் மரியாதைய பத்தி பேச வந்துட்டல, இவன் சரிப்பட்டு வரமாட்டான். நீ போய் உன் வேலையை பாரு, போய் வண்டியை ஓட்டு. பார்த்த உடனே எந்த பொண்ணு தொடர்றதுக்கு ஒத்துக்கிறாளோ அவளையே போய் கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் நாலு நாள் கழிச்சு அவ ஓடி போயிடுவா. லூசர் நம்பர் 1. சாரி சாரி ஆண்டி, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. எனக்கு தான் அறிவே இல்ல அங்கிள், அது நீங்க சொல்றப்பதான் எனக்கு கொஞ்சம் புத்தி வருது. நான் அதிகமா போதையில இருந்தா அதான், இல்லைன்னா நான் ரொம்ப நல்ல பையன். எனக்கு லட்சுமியை நீங்க கட்டி வச்சிருங்க, அவ ரொம்ப நல்லவ, அவ ஒண்ணு மென்டல்லாம் இல்ல. இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது, லட்சுமி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நீ கிளம்பு ஆண்டி, கொஞ்சம் இருங்க. லட்சுமியை நான் கட்டிக்கிறேன், உங்களுக்கு நான் நெக்லஸ் வாங்கிக்கிறேன், தங்க நெக்லஸ் சொல்லியிருந்தல. அப்படியா? எப்ப வாங்கி கொடுப்ப? டெலிவரி டேட் சொல்லு. நாளைக்கு வாங்கிக்கிறேன். சரி, லெட் மீ சீ இஃப் ஐ கேன் சீ. நீ கிளம்பு. புரியல தமிழ்ல? ஐயோ, இங்கிலீஷ்ல உனக்கு தெரியாதா? லெட் மீ சீ இஃப் ஐ கேன் சீ னா என்னால என்ன பண்ண முடியும்னு நான் பாக்குறேன்னு சொன்னேன். புரிஞ்சதா? கண்டிப்பா பாக்குறேன். கண்டிப்பா நான் பாக்குறேன், போன் பண்றேன். நீ கிளம்பு, போ. நாளைக்கு கல்யாணம். சரி, போ. அந்த பொண்ண நான் மறுபடியும் பார்த்தேன். எந்த பொண்ண? அத அரெஸ்ட் பண்ண சொன்னல அந்த பொண்ண. அவளா? மறுபடியுமா? சாரி சொல்ல வந்தாலா? இல்ல. அப்புறம்? ஆனா ஏன் தெரியல, அவ ரொம்ப அழுதுட்டு இருந்தா, ஏதோ பயந்து போன மாதிரி. நான் ஹோட்டல்ல இருந்து கிளம்பும் போது வண்டி முன்னாடி வந்து விழுந்தா. ஐ டோன்ட் நோ மேன், அவளுக்கும் என் ஹோட்டலுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க கூட இருக்கலாம்ல.
நீங்க கேட்டது இல்ல. ஒரு தடவை மீட் பண்ணா ஆக்சிடென்ட், ரெண்டு தடவை மீட் பண்ணா கோஇன்சிடென்ஸ், ஒருவேளை திரும்ப திரும்ப மீட் பண்ணா அது ஃபேட்டா தான் இருக்கும். மை ஸ்வீட் பிரதர், அவ கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதனால தான் விதி உங்களை மீட் பண்ண வைக்குது. மீட் பண்ண இல்ல, சண்டை போட வைக்குது. அப்படியா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் மாமி. மார்னிங். ஹோட்டலுக்கு போறியா? இல்ல மேம், நான் உங்க கூட தான் வரேன். நாம ஜுவல்லர் ஷோரூமுக்கு போனோம்ல, உங்ககிட்ட டைம் இருக்காதுன்னு நினைச்சேன். மாம், என்கிட்ட உங்களுக்கு டைம் இருக்காதா? அதுக்கு நான் வாய்ப்பே இல்லை. என்கிட்ட என் டைம்ல எல்லா தெரியும். உங்களுக்கு தான் என்னைக்கும் முதல் உரிமை. எனக்கு நல்லா தெரியும், ஆனா இந்த வேலை ரொம்ப சின்னது. ஜஸ்ட் ஒரு நெக்லஸ் ரிப்பேர் பண்ணணும். மாம், வேலை சின்னதோ இல்ல பெருசோ, நீங்க கூப்பிட்டா நான் வருவேன், அவ்வளவுதான். ஆயுஷ், இப்போதைக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்ஸையும் போஸ்ட்போன் பண்ணு. ஓகே, நான் இப்போவே பண்றேன். மாம், ஆனா நம்ம வீட்டுக்கு எவ்வளவு பெரிய ஷோரூம் ஓனர்ஸ் எல்லாம் வராங்க, நீங்க அவங்க யார்கிட்ட வேணா கொடுக்கலாம்ல? அப்படி இருக்கும்போது இந்த சின்ன ஷோரூம்ல எதுக்காக கொடுக்கணும்? சில சமயம் சின்ன கடைகளோட வரலாறு பெருசா இருக்கும்பா. மன்சுக் சீதாராம் ஜுவல்லர்ஸ் ஒரு ஹெரிடேஜ் ஷோரூம். நம்மோட இந்த ஹாரத்தை அவங்க தான் பண்ணாங்க, சோ இது அவங்க தான் சரி பண்ணி தரணும். ஓகே, இது சாதாரண நெக்லஸ் இல்லப்பா, நம்ம பாரம்பரிய நெக்லஸ். வழி வழியா வந்துட்டு இருக்கு. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். மார்னிங். இந்த நெக்லஸ என் பாட்டி அம்மா கிட்ட கொடுத்தாங்க, என் அம்மா அதை நீலம்க்கு கொடுத்தாங்க. இப்போ அதை நீலம் உன் வருங்கால மனைவிக்கு கொடுக்க போறான். ஒருவேளை நான் அந்த பல்வேந்திர கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோட தலையெழுத்தா?